நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த வருஷம் அந்த என்டிஏ வந்து நீட் ஆன்சர் கீழ பெருசாக சொதப்ப மாட்டாங்க, இந்த வாட்டி சொதப்பியிருக்காங்க. அதனால் ஒரு 4 மதிப்பெண் ஃபிசிக்ஸில் ஒரு கேள்வியை என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் 4 மதிப்பெண் எல்லா மாணவருக்கும், நீங்கள் கொஸ்டினை எழுதியிருந்தாலும் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தாலும் 4 மார்க் போனஸாக கிடைக்க போகுது. ப்ளஸ் இன்னொரு 4 மார்க்கு ஒரு குறிப்பிட்ட கேள்வியை, அந்த பயோடெக்னாலஜியில் ஒரு கேள்வி வந்தது சரிங்களா, முதல்ல ஐசோலேஷனா இல்லை பிரிக்கிறதா, இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. அந்த கேள்வியில் ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தா கூட, ஒன்றுத்தை நீங்கள் ஷேடோ பண்ணியிருந்தா கூட, 2 ஆப்ஷனில் 2த்தில் ஏதாவது ஒன்று ஷேடோ பண்ணியிருந்தா கூட 4 மார்க் கிடைக்கும். ஆனால் அந்த 2 ஆப்ஷன் தவிர வேறு ஆப்ஷனை கொடுத்துருந்தீங்கன்னா 4 மார்க் வராது. ஆனால் எல்லாருக்கும் 4 மார்க் கம்பல்சரி. இன்னொரு 4 மார்க்கு அந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருக்காங்களா என்பதை பற்றி தான் சரியா. அது எந்த கேள்வி அப்படின்றத டீட்டெயிலில் தான் இந்த காணொலியில் பார்க்கலாம். பார்த்துலாமா? ரைட். அதாவது நீங்கள் சார் ப்ரொஃபஷனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, என்டிஏ வந்து ப்ரொஃபஷனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கூகுளில் போயிட்டு neet.nta.nic.in ஸோ இந்த வெப்சைட் சரியா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா கோடுக்கும் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. உங்கள் கோடு எதுவோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து H6 அப்படின்ற ஒரு கோடை மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்கள் எல்லா கோடுக்கும் வந்திருக்கும் சரியா. அப்போ நீங்கள் ஏற்கனவே OMR காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட மார்க் ஃபைனலாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ரைட். சார் என்ன கேள்விக்கு சார் போனஸ் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஃபிசிக்ஸில் த ரேஷியோ ஆஃப் ரேடியோஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் எ சாலிட் ஸ்பியர் ஆஃப் மாஸ் M1 ரேடியஸ் ஆர் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் டு த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் த தின் ஆலோ ஸ்பியர் ஆஃப் த சேம் மாஸ் அண்ட் ரேடியஸ் அபவுட் இட் ஆக்சிஸ். இந்த கேள்வி தான்ப்பா. இந்த கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் அட்டன் பண்ணலனாலும் 4 மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அது கூட 4 மார்க்கை சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, 4 மார்க் சேர்த்துக்கலாம். சார் இதுக்கான இது எங்கே சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது நான் எடுத்திருக்கிறது H6 சரிங்களா. அப்போ H6-ஐ பொறுத்த மட்டும் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஆன்சர் கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8வது கேள்விக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8வது கேள்விக்கு 5 கொடுத்துருக்காங்க. சார் 5 என்ன சார் அர்த்தம், மொத்தமே 4 தானே இருக்கும் ஆப்ஷன், 5 கொடுத்துருக்காங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க 5 கொடுத்தா டினோட்ஸ் கொஸ்டின் இஸ் டிராப்டு, ஒரு கேள்வி நிராகரிக்கப்பட்டது என்பது அர்த்தம் சரியா. அப்போ ஒரு கேள்வியை நிராகரிக்கப்பட்டிருக்கு, அது கேள்வி தான் என்னது, இந்த ஃபிசிக்ஸ் கேள்வி. அப்போ என்டிஏ ரூல் பிரகாரம் எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பொறுத்து ஒரு கேள்வி என்டிஏ ரிமூவ் பண்ணாங்கன்னா அதுக்கு 4 மார்க்கு கொடுத்தாகணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? அப்போ அது எந்த கேள்வினா, ஃபார் எக்ஸாம்பிள் H6-ல நான் கேள்வியை முன்னாடியே காமிச்சிட்டேன், H6-ல 8வது கேள்வி அது ரைட்டா. ரைட்டுங்க. அதுக்கு அடுத்ததுங்க, பி அண்ட் இ, அதாவது ஆப்ஷனில் பிஓ இஓ கொடுத்துருந்தா, பின்னு கொடுத்துருந்தா 1, 3, 2 ஆப்ஷன் கரெக்டு, ஈன்னு கொடுத்துருந்தா 2, 4 அப்படின்னு, 2 இல்லாத 4 எது போட்டிருந்தாலும் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே கேள்வி தான் அது, 140வது கேள்விக்கு பின்னு கொடுத்துருக்காங்க. பின்னா என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள், 1 அல்லது 3 நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 நீங்கள் பியில் இந்த கொஸ்டினுக்கு 2 3 நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. 1 அல்லது 3வது விருப்பத்தையோ தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பார்த்துடலாமா? அந்த கேள்வி இந்த கேள்வி தான் அது சரியா. அப்போ 140வது கேள்வி H6 பிரகாரம், கோடு H6 பிரகாரம் 140வது கேள்வியில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனோ அல்லது 3வது ஆப்ஷனும் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீனா என்னது, 1 ஆர் 3. அப்போ இந்த கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட மாணவர் 1ஓ 3ஓ நீங்கள் கிளிக் இதை ஷேடோ பண்ணி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 4 மார்க் போனஸ் கிடைக்கும். இது 2 தவிர்த்து நீங்கள் 2ஓ 4ஓ H6 பிரகாரம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது சரியா. அதே மாதிரி இப்போ வேறு கோடு வரும்போது, இப்போ நான் H6 சொல்லியிருக்கேன், ஜியோ வேறு ஏதோ கோடில் வரும்போது 2, 4, 2ஓ 4ஓ கரெக்டுன்னு கொடுத்துருப்பாங்க சரியா. அதான் இங்கே கொடுத்துருக்கேன், ஈன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ H6 பிரகாரம்
ஒன்று மூணு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை ஷார்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும்பா. இதுதான் இப்போதைக்கு அப்டேட், என்டிஏவுடைய அப்டேட்டு. வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் நம்ம பார்க்கலாம். ஆக மொத்தம் 4 மார்க் எல்லாருக்கும் கன்ஃபார்மு. 4 மார்க்கு இந்த குறிப்பிட்ட ஆப்ஷன், ஏதாவது ரெண்டு ஆப்ஷனில் ஒன்றுத்தை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம். அதுவரையில் உங்கள் முதல் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.